விண்ணஸ் உடம்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன் பிசில் இன்றைக்கி வந்து ஆனுவல் பிளானர் 2024க்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் மந்த் என்ன அப்படின்றத முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், 2024 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது. ஸோ வேகன்சி வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, மேபி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு பல்கான வேகன்சி வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் 2024 நமக்கு எப்போ வேணாலும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜூன் 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்குது. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, மே மாதம் 2024 எக்ஸாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது, பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன், மே 2024 எக்ஸாம். ஸோ ஒரு இன்னொரு பல்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. 1264 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஜூன் மாதம் 2024 வந்து எக்ஸாம் நடப்பதாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பல்கான வேகன்சி வந்துருக்கு. நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். ஸோ குரூப் 1 இப்போ ஏற்கனவே நடந்த முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பிப்ரவரியில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ பிப்ரவரியில் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாகவும் ஜூலையில் வந்து எக்ஸாம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. வேகன்சி வந்து 65ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கு வந்து 464 வேகன்சி இருக்குது. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம்ன்றத குறிப்பிட்டிருக்காங்க. கம்பெனி லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 25 வேகன்சி இருக்குது. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று ஃபாரஸ்டின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்டர், அதுக்கு வந்து 118 வேகன்சி இருக்குது. மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாதம் தேர்வு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கம்பெனி ஜாலிஸ் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தேர்வு என்னென்னா குரூப் 2 2A எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து 1294 வேகன்சி இருக்கிறதாகவும் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாகவும் ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம்ன்றது நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து கம்பெனி சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 வேகன்சி, ஜூன் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பர் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி, ஜூனில் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனி ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி, ஜூலை நோட்டிஃபிகேஷன், அக்டோபரில் எக்ஸாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு டென்டேட்டிவ் தான், மேபி நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ஆகலாம். ஜூலை 2024 நோட்டிஃபிகேஷன், அக்டோபரில் எக்ஸாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்கியாலஜி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிகள் பார்த்திங்க அப்படின்னா 14 வேகன்சி, ஜூலை 2024 வந்து நோட்டிஃபிகேஷன், அக்டோபரில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சிவில் ஜட்ஜி. ஸோ சிவில் ஜட்ஜ் வேகன்சி வந்து பின்னாடி வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அக்கௌண்ட் சர்வீஸ்க்கு வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் வந்து எக்ஸாம் நடக்கின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கம்பைண்ட் லைப்ரரி சயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், ஸோ நவம்பரில் எக்ஸாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன், ஜனவரியில் வந்து அடுத்த வருஷத்துக்கு தான் 2025 வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 47 வேகன்சி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நோட் சில பார்த்தீங்கன்னா திஸ் பிளானர் டென்டேட்டிவ், ஸோ த எனபிள் கேண்டிடேட் ப்ரிப்பேர் தம்செல்ஃப் ஃபார் த எக்ஸாம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டென்டேட்டிவாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதில் மேபி மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ ஜனவரி 2024 வரப்போகுது. எக்ஸாம் வந்து ஜூனில் வந்து இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 மந்த் வந்து டைம் இருக்குது. ரைட்டா? ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 5 மாதம் சுகராக கையில் இருக்குது. இந்த 5 மந்த்லேயே நீங்கள் உங்களை படித்து முடிக்க முடியும். ரைட்டா? ஸோ ஒரு பல்கான வேகன்சி கண்டிப்பாக குரூப் 4ல வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து தேர்தலுக்கு முன்பாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரிலே வரதுனால ஒரு பல்கான வேகன்சியோட தான் அறிவிப்பு கொடுப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குரூப் 2ன்றது உங்களுக்கு வந்து மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஆகஸ்ட்டில் எக்ஸாம். ரைட்டா? ஸோ அஃபீஷியலாக இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் வந்து இந்த PDF வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. விரைவில் வந்து டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே இந்த ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் பிளானர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.